பொருளாளர் பழனிசாமி ஐயா அவர்களை அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழா நிறைவு ஆனால் அனைவரும் உணவருந்து செல்லுமாறு வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே கதிர் கல்லூரி பேராசிரியர் கணேசனையா அவர்கள் நிற்க வேண்டிய இடம். அவர் மிக முக்கியமான அவசரமான வேலை நிமித்தம் செல்ல வேண்டியிருப்பதால் என்னை நன்றியுரைக்கு பரிந்துரைத்து சென்றிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மேடி பிடிக்கும் கை இந்த நூலை மதிப்பிற்குரிய புலவர் பொன்முடி சுப்பையா அண்ணா அவர்கள் தலைமை ஏற்று வெளியீட்டு விழாவை நடத்தியுள்ளார்கள். இதற்கு முதலில் தமிழரசன் ஐயா அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி விழாவை துவங்கி இருக்கிறார்கள். அவருக்கு இந்த பேரவையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்புரை பேரவையினுடைய செயலாளர் திராவிடமணி அவர்கள், நம்முடைய பேரவையின் முன்னோடியிலான இலாசே கந்தசாமி அவர்கள் இருந்து தற்போது இருக்கிற பேரவை தலைவர் ஐயா அவர்கள் வரை எல்லோரையும் நினைவுபடுத்தி வரவேற்புரை நல்கியுள்ளார்கள். அவருக்கு இந்த பேரவையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிஞர் பெருமக்களுக்கும் சிறப்பு செய்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான ஒரு நூலை தலைவர் அவர்கள் பேசும் பொழுது ஒரு திருமண விழா போல இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அது முற்றிலும் உண்மை. திருமணம் என்றால் நான் அவருக்கு இது 13வது திருமணம் என்று சொல்லுகிறேன். அவருடைய முதல் திருமணம் அவருடைய துணைவியாரோடு, அதற்கு பின்னாலே 12 நூல்கள் இதுவரை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகையினால் அவர் இலக்கியத்தோடு கொண்ட நட்பு காதலாகி அந்த காதல் திருமண விழாவாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இதுபோல தமிழ் இலக்கிய புத்தகங்கள் நூல்கள் அவர்கள் நீண்ட நாள் இருந்து வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருக்கு நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைமையேற்று தலைமை பொறுப்பிலே இருந்து கொண்டு மிக அற்புதமான உரையாற்றி அமைந்திருக்கின்ற புலவர் ஐயா அவர்கள், பொன்முடி ஐயா அவர்கள், அவருக்கும் நம்முடைய நூலாசிரியருக்கும் முதல் சந்திப்பு ஏற்பட்டதிலே இருந்து இன்று வரை அவர்களுடைய நட்பை பற்றி மிக அற்புதமாக சொன்னார்கள். உடுமொழி காஞ்சியிலே துவங்கி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற இந்த வேலி பிடிக்கிங்கை வரையிலே அவர்களுக்குள்ள தொடர்பு பரிவர்த்தனைகள் இவற்றையெல்லாம் அவர் வெளிப்படுத்தினார்கள். அவர் திறமையாக இந்த அவையை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய நன்றியை நம்முடைய அவையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து பாராட்டுரை வழங்கிய மதிப்பிற்குரிய திரு மருத்துவர் நாகராசன் அவர்கள், அவர் மருத்துவத்துறையிலே இருந்தால் கூட மிகச்சிறந்த ஒரு தமிழார்வம் கொண்டவர் என்பதை இங்கே ஒரு சொல்லுக்கு தள்ளாண்மை நட்டினேனே வருகிற தள்ளாண்மை என்கிற ஒரு சொல்லுக்கு முடக்கம் என்ற ஒரு அருமையான தமிழ் சொல்லை இங்கே சொல்லி அவருக்கு வாழ்த்துரை வழங்கினார்கள். அவருடைய தமிழாக்கமும் அவர் படித்த வெண்பாவிற்கும் நன்றி கூறி அடுத்து முனைவர்
ஸ்ரீ சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக மேலாளர் துணைவேந்தர் அவர்கள் இந்த அருமையான நூலை வெளியிட்டார்கள். வெளியிட்டதோடு மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஒரு உரையாற்றினார்கள். அவருடைய உரையிலே எப்படியெல்லாம் அவர் ஒரு விவசாயியாக இருந்து அவரும் அவருடைய கையும் வேலி பிடித்த கை என்று அவர்கள் நமக்கு அவருடைய அனுபவத்தையும் சொன்னார்கள். சொல்லுவதோடு மட்டுமல்ல, இந்த மேடை இல்லாவிட்டால் இந்த உலகமே இல்லை என்கிற கருத்தை அவர்கள் நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதேபோல அவர் ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள். நம்முடைய மருத்துவர் கோபி ஐயா அவர்கள் 100 அகவையை எட்டப்போகிறார். அதேபோல நம்முடைய தலைவர் அவர்கள் 90 அகவையை எட்டப்போகிறார். இந்த இரு பெருந்தகைகளுக்கும் நாம் நம்முடைய பேரவையின் சார்பிலே ஒரு நல்ல விழாவை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயம் அதை செய்வோம் என்று இந்த நேரத்திலே உறுதி கோரி அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த நூலை பற்றி திறனாய்வு செய்த அருமை அண்ணா ரங்க இல்லை வள்ளியப்பன் அவர்கள், அவர் பேசுனா கேட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக, அதுவும் பாவியந்திரம் பற்றி பேச ஆரம்பிச்சுட்டான் அப்படியே தேன் வந்து காயில் பாயும். ஏன்னா பேரவையில் 2 முறை அவருடைய பேச்சு நான் கேட்டிருக்கிறேன். மிகச்சிறந்த உரையாற்றக்கூடியவர்கள் அவர்கள். இந்த மேடி பிடிக்கும் கையை பற்றி மிக அற்புதமாக உரையாற்றினார்கள். ஆனால் அந்த நூலை படிக்கும்போது ஒரு சோகத்தை மனதிலே தப்பிக்கொள்வது போல நமக்கு தோன்றுகிறது. ஏன்னா ஊர் குடிநீர் நிறைந்த அந்த கிராமம் இன்றைக்கு கொஞ்சம் சீரழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது என்கிற விதத்திலே அந்த நூலே இருக்கும்போது தெரிகிறது. நான் இன்னும் படிக்கலை. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நெல் விளைந்த நிலமெல்லாம் இப்போ கல் விளைந்து கொண்டிருக்கிறது. அதுதான் காரணம். அது எப்போ மாறி என்றால், அது மாறினால் கிராமங்கள் எல்லாம் மிகுந்த வளம் பெறும் என்பதை நாம் உணர வேண்டும். ஆக கிராமங்கள் மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும் என்கிற கருத்தை அந்த மேடிபடுத்தும் கை என்கிற நூலிலே இருப்பதாக அவர் சொல்லி, இதற்கு தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை எல்லாம் அவர் நம்மளே பகிர்ந்தார்கள். அவருக்கும் இந்த பேரவையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து மதிப்பிற்குரிய சுந்தரராசன் அவர்கள், பேராசிரியர் ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி பணி நிறைவு பெற்றவர். அவர் நூலாசிரியருடைய திறமைகளையெல்லாம், அவருடைய பன்முகத்தன்மைகளையெல்லாம் நம்மிடையே கூறினார்கள். இப்படிப்பட்ட பண்புடையவர், எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்பு மிக்கவர் என்பதையும் சொல்லி, முத்தாய்ப்பாக சம்மதம் சொன்னால் தாமதம் செய்ய மாட்டார் என்கிற அவருக்கே உரிய ஒரு பொன்மொழியை, அவரை பற்றி ஒரு மதிப்பீட்டை சொன்னார்கள். அவருக்கு இந்த பேரவையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது திரு சிவலிங்கம் ஐயா அவர்கள், மேலாள் தலைமை பொறியாளர், தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையை சார்ந்தவர். அவர் மேலி பிடித்தகை என துவங்கி தன்னுடைய தமிழ் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் தமிழ் பற்றோடு இருங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவருக்கு இந்த அவை நன்றி பாராட்டுகிறது. அதற்கு அடுத்தபடியாக திரு நா கணேசன் ஐயா அவர்கள், கவையன்புத்தூர் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், எண்ணி எண்ணியாங்கு எழுதுபவர் இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் என்கிற ஒரு அருமையான ஒரு கருத்தை சொன்னார்கள். அதாவது கிராமத்து சாயல் என்றைக்கும் பண்பாட்டுடையது என்கிற கருத்தில் அவர் அற்புதமான ஒரு நீண்ட கவிதையை படித்து அவருக்கு வாழ்த்துடன் சொன்னார்கள். அவர் கேட்டுக்கொண்ட ஒரு செய்தி என்னவென்றால், எல்லோரும் வாழ்க்கையை பதிவு செய்ய வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒவ்வொருவரும் நமக்கு எழுத வரவில்லையே, நாம் எழுத்தாளர் இல்லையே என்று நினையாமல், ஏன்னா எல்லோருமே அறிஞர்கள் தான், எல்லோரும் கற்றவர்கள் தான். ஆகவே எல்லோரும் தம்மால் முடிந்தவரை
தம்முடைய வாழ்க்கையை பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான கருத்தை சொன்னார்கள். அதை எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு அவரே முன் உதாரணமாக இருக்கிறார். அவருக்கும் இந்த பேரவை நன்றி பாராட்டுகிறது. அடுத்து அருமை நண்பர் புலவர் தாடியப்பன் அவர்கள், தொல்காப்பிய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள். அவருக்கு அதிக நேரம் கொடுக்க முடியவில்லை, காலத்தின் அருமை கருதி. அவர் தொல்காப்பியரோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். தொல்காப்பியரை சொல்லி வாழ்த்து தெரிவித்தார். புதிய ஒரு கருத்தை சொன்னார். கல்தோன்றி மண்தோன்றா காலத்தில் முன்தோன்றி மூத்த குடி, அந்த வாடோடு என்பதை அவர் கலப்பையுடன் தோன்றி என்று ஒரு புது வியாக்கியானம், அதாவது ஒரு புது பொருள் கொடுத்திருக்கிறார். அவருக்கு இந்த வேலி பிடித்த செயல் என்கிற நூல் அந்த அளவுக்கு பிடித்திருக்கிறது. வாழ்த்துறை வருகின்ற காளியப்பன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நம்முடைய விழாவினுடைய கதாநாயகன் முனைவர் வே குழந்தசாமி ஐயா அவர்கள், அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டேங்க, நிறைய அவரை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்குது. அவருடைய அனுபவத்தை அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. அவருடைய ஆற்றல் அளப்பரியது. அவர் சாதாரணமாக ஒரு முனைவராக ஒரு பேராசிரியராக இருந்தால் மட்டும் சொன்னால் மட்டும் போதாது, மிகச்சிறந்த ஒரு படைப்பார். அவருடைய பெருஞ்சத்தன்னார் ஒரு பாட்டு சொல்லுவார், அச்சாகும் நூலெல்லாம் நூலாமோ, ஆங்கு சிலர் மெச்சி உரை செய்வதனால் மேலாமோ, முச்சில் புடைத்து புது மணலை சோராய் படைத்து விடலாமோ பசிக்கு என்று ஒரு பாட்டில இந்த நூல் வெளியிடுபவர்களை பற்றி சொல்லுவார். நிறைய பேர் நிறைய புத்தகங்கள் எழுதுகிறாங்க. ஒரு சின்ன செய்தியை சொல்கிறேன். ஒரு நூலகத்தில் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான நூல்கள் இருக்கு. ஒவ்வொரு நூலை எடுத்து பார்த்தாலும் நிறைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்குது, அதை எடுத்து படிச்ச முடியும். அவைகளெல்லாம் மகிழ்ச்சியோடு அந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த நூல்களுக்கு இடையில ஒரு புது புத்தகம் வந்து வைக்கிறாங்க. மற்ற நூல்களெல்லாம் அந்த புத்தகங்களை பார்த்து ஆச்சரியமாக நமக்கு போட்டியாக வந்துட்டான் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் நிறைய பேர் வர்றாங்க உலகத்துக்கு, புத்தகங்களை எடுக்கிறாங்க, இந்த நூலையும் எடுக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு மறுபடியும் அங்கேயே வச்சுட்டு போயிடறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் வர்றாங்க தினமும், அந்த நூலை எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க, வச்சிடறாங்க. மற்ற பட்டணிப்பட்ட நூல்களெல்லாம் ஏளனமாக பார்க்குது. உன்னை யாருமே சீர்ந்துவார்களே. கடைசியில் ஒருத்தன் வந்து எடுக்கிறான், ஆச்சரியமாக பார்க்குது, என்ன இந்த நூலையும் வந்து ஒருத்தர் எடுக்கிறான். கடைசியில் பார்த்தா அந்த நூலை யார் எழுதினானோ அவன் தான் வந்து எடுக்கிறான். அப்படிப்பட்ட நூல்களும் இருக்குங்கிறார். ஆனால் நம்முடைய முனைவரையா குழந்தசாமி ஐயா அவர்கள் எழுதிய நூல், அதில் தலைவர் குறிப்பிடும்போது சொன்னார்கள், வில்லன் கிடையாது, வில்லி கிடையாது. ஒரு சிறுகதைக்கோ ஒரு ஒரு புதினத்துக்கோ ஒரு காவியத்துக்கோ ஒரு திரைப்படத்துக்கோ ஒரு மெகா தொடருக்கோ வில்லன் வேணும். வில்லன் இருந்தால் தான் அந்த படைப்பு அந்த காட்சி பார்ப்பதற்கு சுவையாக இருக்கும். ஏன்னா தொலைக்காட்சியில் அப்படித்தான் செஞ்சிட்ருக்கு. மனுஷனை வந்து நம்மளை நிம்மதியாகவே பார்க்க விடாது. திடுக்கு திடுக்குன்னு அடுத்தது என்ன அடுத்தது என்ன இருக்கிற மாதிரியே தான் பார்க்க வச்சுட்டு. அது மாதிரி இல்லாமல் வில்லனே இல்லாமல் ஒரு புதினத்தை படைக்க முடியும் என்றால் அது நம்முடைய ஐயாவால் தான் இருக்கும். ஏன்னா அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்கிறார். உலகத்திலேயே எந்த இலக்கியத்திலும் வில்லன் இல்லாத இலக்கியமே கிடையாது, சிலப்பதிகாரத்தில் மட்டும் வில்லனே இல்லை. அப்படி வில்லனே இல்லாமல் ஒரு புத்தமிழ் காவியமாக படைத்திருக்கிறார் இளங்கோவர். அந்த நூலுக்கு இணையாக நம்முடைய முனைவர் ஐயா அவர்கள் இந்த நூலை படைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பாராட்டினாலும் தரும். அவர் பேசும்போது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும், ஒரு நன்றி மறவாத தன்மை. அவருக்கு யாரெல்லாம் அவரோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ பயணப்பட்டார்களோ, ஏன்னா முதல்ல எடுத்த உடனே சக்தி கண்ணனுக்கு ஒரு
ஒரு அஞ்சலி செலுத்த எல்லோரையும் படித்துக் கொண்டார். அது ரொம்ப ஒரு மனித பண்புகளிலேயே மிகச்சிறந்த ஒரு பண்பு. அந்த பண்பையும் வைத்து பார்க்கும்பொழுது அவர் எவ்வளவு பாராட்டினாலும் தகவல். அதோடு அவர் இந்த நூலை படிவத்திற்கு காரணமானத செய்திகளை சொல்லும் பொழுது, அவருடைய நினைவுகளின் நிழலாடிய மாந்தர்களின் பதிவு இந்த நூல் என்று சொன்னார்கள். அதே போல அவர் மனதிலே இருக்கிற உணர்வுகளின் பிழிவாக இந்த நூலை நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்றார். அப்படிப்பட்ட அந்த நூல் எல்லோரும் பணம் கொடுத்து வாங்கி படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அவருக்கு நேற்றுரை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் என்கிற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு தொகுப்புரை வழங்கிய முனைவர் அவனாசிலிங்க பல்கலைக்கழகத்தை சேர்ந்த நம்முடைய தோழியர் அவர்கள் முனைவர் அவர்கள், நான் சுதா அவர்களுக்கும், நம்மை எல்லாம் படம் பிடித்துக் கொண்டிருக்கிற ஜெயபால் அண்ணா அவர்களுக்கும், இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய அருமை அண்ணன் தமிழரசன் ஐயா அவர்களுக்கும் நான் நிறைய பேர்த்தை இங்கே சொல்ல வேண்டும், ஆனால் நேரத்தை தருந்து இருந்து யாரையாவது விட்டு போயிருந்தால் மன்னித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி அறிந்ததை நம்முடைய பேரவையின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நாட்டு வாழ்க்கை.